எதிர்பார்த்து கடைசியில வந்து மண்ணக்கு வச்சு விஜய் படம் ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு கிட்டவா. சூர்யா படம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லு. நேருக்கு நேரு. ஆ நேருக்கு நேரு. அது யார் படம்? ஹீரோ யாரு? தளபதி. தளபதி சாங் பார்த்ததுல நல்லா இருக்கு. நல்லா எஸ்டே நல்லா பாடிருக்காப்ல. நல்லா வாய்ஸ் நல்லா செம்மையாக கொடுத்துருக்கா. பிஜிஎம் நல்லா கொடுத்துருக்காங்க. சாண்டி மாஸ்டர் டான்ஸ் கூட நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு அதுலயும். அப்புறம் தளபதி தளபதி ஃபுல்லாக வருது. நல்லா பிஜிஎம் நல்லா செம்மையாக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. எஸ்டே வாய்ஸுக்கு பக்கா. அந்த மாதிரி இது தம்பி ஒரு நிமிஷம் அது மாதிரி வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்போ வந்து துணிவு, நான் ஒன்றும் குறலாம் சொல்ல, நல்லா தான் இருக்கு துணிவு. அந்த மாதிரி துணிவு இப்போ மாசா வரணும் எதிர்பார்க்குறீங்க. இப்போ பீஸ் பாட்டெலாம் வேற லெவலில் இருக்கு. பிஜிஎம் பயக்கமாக இருக்கு. பார்ப்போம் எதிர்பார்க்க வாரிசுக்கு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும் வாரிசு பார்ப்போம். எல்லாம் எல்லாம் பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் பேசினானுங்க. அவனுங்க பேசினது எல்லாமே பாட்டு உண்மையிலே ரஞ்சிதிமா பாட்டு வேற லெவலாக இருக்கு. மனசில் உறுத்துது. நல்ல பாட்டாக இருக்கே, ஆனால் தளபதி பாட்டாரு. தளபதிக்கு போயிடுச்சே. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றது வாயில வரமாட்டேங்குது. பாட்டு வேற லெவலாக இருக்கு. வாரிசு படம் பிளாக் பஸ்டர் ஆகும். எப்பவுமே தளபதி தான் மாசு. தளபதி 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 சாங் பார்த்தேன். நல்லா இருந்து நான் வாரிசு படத்துலேருந்து இந்த இப்போ வந்த பிளாக் இப்போ விக்ரம் படம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னு தெரியும். அது மாதிரி நான் துணிவுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். நான் தளபதி தான். ஆனால் நான் என்ன தளபதியும் பிடிக்கலாம் சொல்ல, காலைல தலை படம் பார்க்குறேன்னா மதிய விஜய் படம் பார்த்துருவேன். நல்லாயிருக்கு. நான் பாட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டை வந்து ரொம்ப கொஞ்சம் மட்டங்க தட்டினீங்க. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வாரிசு அந்த மாதிரி ஆகும் நினைக்காதீங்க. எனக்கு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து துணி வந்து துணி தான் துவைக்க போறீங்க. புரியுதா? இப்போ வந்து வாரிசு வந்து வாரிசு தம்பி அந்த பாட்டு ரஞ்சிதம் பாட்டுக்கே இல்லை பாரு. இப்போ பாரு தளபதி வாய்ஸுக்கே வந்து அந்த பாட்டு வந்து உங்களால் வேற லெவல் ஹிட்டு. அவர் வாய்ஸுக்கே வந்து அவர் வாய்ஸுக்கே இருக்கிறாரு. இது சமாளிப்பு சமாளிப்பு தம்பி, இது சமாளிப்பு. எனக்கு வந்து தலைதான் முக்கியம். ஃபர்ஸ்ட்டு உனக்கு தலைதான். ஏய், எல்லாருக்குமே தலைதான் முக்கியம். தலை இல்லாமல் வாழ முடியாதுரா. தளபதி எஸ்டிஆர். அவர் எஸ்டிஆர் வாய்ஸுக்கே போதும். எஸ்டிஆர் சும்மா தீதா எல்லாமே இருப்புதான். எஸ்டிஆர் வாய்ஸ் இதை விட வேற என்ன வேணும்? சரி, ஒன்னு ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இந்த பக்கம் மியூசிக்கே விவேக் சார் லிரிக்ஸ் எழுதிருக்காப்ல. எஸ்டிஆர் பாடிருக்காப்ல. அவங்க தலைப்படமும் வெற்றி அடையணும். தலை ஏ நான் வந்து சும்மா மைக்காகலாம் சொல்லுவேன். உண்மையிலே எனக்கு இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். தலையும் பிடிக்கும், தளபதி ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட ஃபேஸ்புக்கில் தலை வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி விட்டேன். என்ன தெரியுமா பேசியிருந்தார் தலை? தபர் என் படத்தை வந்து பார்க்குறானுங்க. இவன் இந்த படம் எப்படி இருக்குது என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. படம் சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது. ஆனால் என் படத்தை வந்து காசு கொடுத்து பார்க்குறானுங்க. அதுதான் ஃபேன்ஸ். அதனால தான் அவங்கள நான் மன்றம் வைக்காமல் கலச்சி விட்டேன். அப்படி நேற்று கூட தலை பேசின வீடியோ நான் ஷேர் பண்ணி விட்டேன். எனக்கு தலையை பிடிக்கும். சும்மா நம்மளுக்குள்ள கலாச்சிக்கிட்டு பேசிக்கிறது தான் போகிறான். ஏன் இப்போ தலைப்படம் ஒன்று நீ பார்க்க மாட்டியா? நான் வந்து இப்போ நான் விஜய் ஃபேன். நான் அஜித் படத்தை பார்ப்பேன்.